ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நலம் கிச்சன். இன்னைக்கு நம்ம நலம் கிச்சனில் பார்க்க போகிறது மீன் குழம்பு. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மீன் குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு அது தேவையான மசால்ஸ் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மீன் குழம்புனா நல்லெண்ணெய் தான் செய்யணும். ஸோ நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து மசால் வணக்கிறதுக்கு ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நான் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். மீன் குழம்புக்கு புளி குழம்புக்கெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் தான் இங்கே யூஸ் பண்ணணும். இதுக்கு கொஞ்சம் காரத்தன்மை இருக்கிறதுனால இந்த குழம்பு வந்து இன்னும் சுவையை கூட்டி கொடுக்கும். நான் ஒரு 15-20 மேலே சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம அதை போடலாம். வெங்காயம் வணங்கிறதுக்கு தேவையான உப்பு, நம்ம வெங்காயம்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு 7 பல் பூண்டு போடுறேன், அதையும் வணக்கிக்கலாம். பூண்டி நல்லா வணக்கிடுச்சு. இப்போ பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். நம்ம புளியெல்லாம் போடுறதுனால தக்காளி நிறைய வேண்டாம். இந்த 3 தடவை நீங்கள் 2 கூட குறைச்சிக்கலாம். புளியை நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னா, இல்லைன்னா 3 தக்காளி வந்து போதுமானது. நம்ம தக்காளி வணங்கிறதுக்கு தேவையான துணி சேர்த்து போட்டுக்கலாம். நம்ம தக்காளியெலாம் நல்லா வணங்கிடுச்சு, நல்லா மையாக வணங்கிடுச்சு. இப்போ வந்து அதுக்கு தேவையான மசால்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், சும்மா ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் இருந்தால் போதும். மிளகாத்தூள் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்திருக்கேன். ஸோ நம்ம அந்த அதை சேர்த்துக்கலாம். நம்ம மிளகாத்தூளை, கொத்தமல்லி தூள் இது வந்து 1 டேபிள்ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதை வந்து நல்லா வணக்கிக்கணும். இப்போ வந்து 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது எண்ணெயில் வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது, நம்ம டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். எப்படி வறுபட்டுறோம். கொஞ்சம் மிளகு ஒரு கலர் கிளறி விட்டுக்கலாம். தேங்காய் வந்து 1/2 மூடி தேங்காய் நான் சேர்த்துக்கிறேன். தேங்காய் வந்து வணக்கி தான் போடணும், ஏன்னா நம்ம மீன் குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்றதுனால இது வணக்கி போட்டோம்னா கொஞ்சம் குழம்பு வந்து கெடாமல் இருக்கும். ரொம்ப நேரம் வணங்க தேவையில்லை, சும்மா 5 நிமிஷம் லைட்டாக சூட்டில் வணக்கினாலே போதும். அவ்வளோதான். நம்ம எல்லா மசாலாஸும் நல்லா வணங்கிடுச்சு, வெந்துருச்சு. இதை வந்து இப்போ நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலையெல்லாம் ஒரு பவுலில் போட்டு புளி தண்ணி எல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு அதை வந்து நம்ம குழம்பு தாளிக்கும் போது ஊற்றிக்குவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த குழம்பு வந்து நம்ம கூட்டி வச்சுக்கலாம். நம்ம மசாலெல்லாம் தாளிக்கிற வரைக்கும் இந்த புளியெல்லாம் இந்த மசாலா ஊறி இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். 1 எலுமிச்சைப்பழம் அளவுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த புளியோட இந்த மசாலா அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள நம்ம குழம்புக்கு வந்து தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளிச்சிக்கலாம். அது வரைக்கும் இந்த புளியில இந்த மசாலா ஊறும் போது இன்னும் நம்ம குழம்புக்கு இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். 1 டீஸ்பூன் வெந்தயம் போடுறேன். 4 பச்சை மிளகாய், முழு மிளகாயாவே போட்டுக்கலாம், கீரை வேண்டாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கூட்டி வச்ச மசாலும் புளி தண்ணியும் இப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குழம்பு தண்ணியாக கெட்டியாக வேண்டாங்கிறவங்க கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இதில் வந்து உப்பு போட்டிருக்கோம். உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் குழம்புலி சேர்த்துறேன். இது வந்து நம்ம குழம்புக்கு வந்து இன்னும் அதிக சுவையை கொடுக்கும். கேரளா மீன் குழம்புகளெல்லாம் வந்து இந்த குழம்புலி அதிகம் சேர்த்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மருத்துவ குணம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. நம்ம குழம்பு கொதிச்சு எண்ணெய் கக்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த குழம்புலியை தனியாக எடுத்து வச்சிடணும். ஏன்னா நம்ம புளியும் சேர்த்துறோம், குழம்புலியும் சேர்த்தும் பொழுது சுவையை கொடுக்கும். பட் குழம்பு ஊற ஊற இந்த குழம்புலி வந்து லைட்டாக துவர்ப்பு தன்மை கொடுக்கும். அதனால் இதை கண்டிப்பாக எடுத்து வச்சிடணும். நம்ம புளி மட்டும் சேர்த்தாமல் குழம்புலி மட்டும் சேர்த்துறதா இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து வைக்க வேண்டாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடலாம்.
இப்போ மீனை வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது எதுக்காக செய்கிறேன்னா, மீனுக்குள்ளே இருக்கிற அந்த கவிச்சித்தன்மையை நீக்கிறதுக்காக. நம்ம குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து குடம்பளி போட்டிருக்கோம், அதை நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ நான் குடம்புளியை தனியாக எடுத்து வச்சு வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இது பாருங்கள், இன்னும் அப்படியே கெட்டியாக தான் இருக்குது. ஃபஸ்ட் எப்படி போட்டோமோ அதே மாதிரி நல்லா கெட்டியாகவே இருக்குது. இதை நீங்கள் ஒரு 5 தடவை வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு மாதிரி யூஸ் பண்ண வேண்டாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீனை போட்டு கொதிக்க விடலாம். மீனை போட்டு மேக்ஸிமம் ஒரு 4 to 5 minutes வரைக்கும் தான் நீங்கள் வந்து கொதிக்க விடணும். மீனை போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிளறி விடக்கூடாது. லைட்டாக அங்கங்கே கிளறி விட்டிங்கனாவே போதும். ரொம்ப கிளறி விட்டிங்கன்னா மீன் வந்து உடைச்சிரும். கடைசியாக கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். மேலாப்பில் விடுற எண்ணெய் வந்து கடைசியாக பிரிஞ்சு வரும். இது அப்படியே மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதி விட்டுறலாம். ரொம்ப கொதி விட்டுறாதீங்க, குழம்பு மீன் வந்து கரைஞ்சிரும். இப்படி எண்ணெய்லாம் கக்கிடுச்சு, நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மீனெல்லாம் அப்படியே வந்து நல்லா வெந்துருச்சு. மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது போதும், மீன் எந்நேரம் வெந்திருக்கும் பார்க்க உங்களுக்கு அப்படியே வேகாத மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே குழம்பு ஊற வந்து இன்னும் வந்து மீன் நல்லா ஊறி இன்னும் வெந்துடும். ஸோ மீன்லாம் சீக்கிரம் கரைஞ்சிருங்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதி விட்டாலே போதும். இதோ மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு, எண்ணெயும் இப்படி தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை அப்படியே தூவிக்கலாம். பச்சை கருவேப்பிலை நம்மளோட மீன் குழம்பு. சுவையான அருமையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. நல்ல நேரம் ஊற்றி செஞ்சதுனால வீடே மணக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நலம் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லூன் உண்டு நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.